எண் 30 அதிகாரம் நீத்தார் பெருமை. அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தண்மை பூண்டொழுகலான். அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தண்மை பூண்டொழுகலான். பொருள்: எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப்படுவர் ஆவர். முதல் வரியை எடுத்துக்கலாம். அந்தனர் என்போர் அறவோர். அந்தனர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? பிராமணர்கள், அவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனா இது எதை குறிக்கிறது அப்படின்னு வள்ளுவர் இந்த குறள்ல தெளிவா குறிப்பிட்டிருக்கார். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்தனர் என்போர் அறவோர். அறவோர்னா யாரு சொல்லுங்க? இந்த அதிகாரத்தோட பெயர் என்ன? நீத்தார் பெருமை. அந்த நீத்தாரத்தான் இங்க அறவோர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். ஏற்கனவே ஒரு குறள்ல இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் அப்படின்னு பார்த்தோம். அப்படி அறத்தை மேற்கொண்டு ஆசைகளை துறந்தவங்களைத்தான் நீத்தார் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த குறள்ல அறவோர் அப்படிங்கிற சொல் யாரை குறிக்குது? நீத்தார். இந்த அந்தனர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க யாருன்னா இந்த நீத்தார் தானா? அது எதனால? அடுத்த வரி பாருங்க. மற்றெவ்வுயிர்க்கும் செந்தண்மை பூண்டொழுகலான். மற்றெவ்வுயிர்க்கும் அப்படின்னா என்ன பொருள்? தன்னை தவிர வேற எந்த உயிரினமா இருந்தாலும் சரி, ஓரறிவு உயிரா இருந்தாலும் சரி, ஆறறிவு மனிதனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு உயிரினத்திற்கும் செந்தண்மை பூண்டு ஒழுகலான். செந்தண்மைனா என்ன? இதை எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் தன்மை. செம்மைனா சிறந்த, சரியான அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள். செம்மையா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொருள். தன்மைனா என்ன? தன்மைனா குளிர்ச்சி அப்படிங்கிற பொருள். நம்ம கோபப்பட்டோம் அப்படின்னா அதை நெருப்புக்கு இணையா நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இந்த தன்மை அப்படிங்கிறது இங்க நன்மை மட்டுமே பயக்கும் அருள் அதைத்தான் குறிக்குது. செந்தண்மை பூண்டு ஒழுகலாம். பூண்டுனா என்ன பொருள்? நம்ம குழம்புல போடுவோம் இல்லையா பூண்டு, அதுவா? இல்ல, பூண்டு அப்படின்னா பூணுதல். நான் இந்த செயல்களைத்தான் செய்வேன், இத சிறந்த முறையில செய்வேன் அப்படின்னு மனசுல ஒரு விரதம் மேற்கொண்டு ஒழுகுபவர். ஒழுகுபவர்னா கடைபிடிப்பவர். அப்போ அந்தனர் அப்படிங்கிறவங்க யாரு? எல்லா உயிர்களிடத்திலும் நன்மையை மட்டுமே அருள வேண்டும் அப்படிங்கிற விரதத்தை பூண்டு அதை கடைபிடிப்பவர்கள் அவங்கதான் அந்தனர்கள். அப்போ அந்தனர் அப்படிங்கிறது ஒரு குலத்தையோ சாதியையோ குறிக்கும் பெயர் அன்று. இது எதை குறிப்பது? அவங்களோட குணத்தை குறிப்பது. அவரு அந்தனர் அப்படின்னு சொல்லப்படுற குலத்தில் பிறந்தாலும் அவர் இப்படி செந்தன்மை பூண்டு ஒழுகவில்லை அப்படின்னா அவரை அந்தனர் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இத பரிமேலழகர் தன்னுடைய உரையில குறிப்பிட்டிருக்கார். இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த அந்தனர் அப்படிங்கிற சொல்ல வள்ளுவர் இதுக்கு முன்னாடியே ஒரு குறள்ல பயன்படுத்தியிருக்கார். அது என்ன அதிகாரம் அப்படின்னா கடவுள் வாழ்த்து. அந்த அதிகாரத்துல உள்ள அறவாழி அந்தனர் தாழ் சேர்ந்தார் கல்லால், அந்த குறள்ல அந்தனர் அப்படிங்கிற சொல் யாரை குறிக்குதுன்னா கடவுளை குறிக்கிறது. கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அறவாழி. அறவாழின்னா என்ன? அறமாகிய கடல். அவர் அறத்தை மேற்கொள்ள வேண்டாம், அவரே ஒரு அறக்கடல் போன்றவர் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். அப்படிப்பட்ட அறக்கடலாகிய இறைவனை அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீத்தார் அறத்தை மேற்கொண்டு ஆசைகளை அறுத்து மெய்யை உணர்ந்து அந்த இறைவனுடன் ஒன்று கலக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு யாருடைய குணம் இருக்கும்? அந்த கடவுளுடைய குணம் தன்னாலேயே வந்துடும். எப்படி ஒரு ஆறு கடலை தேடி ஓடி கடலுடன் கலக்கும் போது அது கடல் நீராகவே ஆகிவிடுகிறதோ, அதே போல நீத்தாரும் அறத்தை மேற்கொண்டு இறைவனுடன் ஒன்று கலக்கும் போது அவரும் இறைவனாகவே ஆகிறார். அதனாலதான் அவரை அந்தனர் அப்படின்னு இந்த குறள்ல குறிப்பிட்டிருக்கார். அப்போ நீத்தார் அப்படிங்கிறவங்க இறுதியில் எந்த நிலையை அடைகிறார்கள்? கடவுள் நிலையை அடைகிறார்கள் அப்படிங்கிறத இந்த குறள் தெளிவா சொல்லுது. இந்த குறளோட பொருள் உங்க எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன்.
அடுத்த குறளையும் அதன் அழகிய பொருளையும் பார்க்கும்போது சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.